يتدبرون القرآن أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها. என் அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மொசபத்தேமிய நாகரிகம், இந்த பேரை கேட்காத யாருமே இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரசித்தி பெற்ற ஒரு நாகரிகம். இந்த நாகரிகத்தோடு தொடர்புடைய மிக பெரும் பழமை வாய்ந்த இரு நதிகள் தான் யூப்ரட்டீஸ் டைக்ரிஸ் நதிகளாகும். இந்த நதிகள் சுமார் 5000 வருடங்கள் பழமை வாய்ந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நதியுடைய எல்லை பகுதிகளாக ஈராக், சிரியா, அதே போன்று வடமேற்கில் ஈரான், துருக்கியின் தென்கிழக்கு பகுதிகளாக இந்த இரு நதிகளும் செல்கின்றன. இந்த மிக பழமை வாய்ந்த நதி வற்றுமா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. இது எப்படி சாத்தியமாகும்? இந்த நதி வற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்றால், ஆம், இருக்கிறது. அண்மையில் நாசாவின் கிராவிட்டி ரெக்கவரி அண்ட் கிளைமேட் எக்ஸ்பெரிமெண்ட் கிராஸ் என்ற அமைப்பு யூப்ரட்டீஸ் நதி 70% வற்றிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது எப்படி சாத்தியமானது? இதை குறித்து ஏதாவது குறிப்புகள், முன்னறிவிப்புகள் இருக்கிறதா என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால், தீர்க்கதரிசியான இயேசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சில், அதாவது இன்றைய பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் 16:12 சொல்கிறது, வருங்காலத்தில் ஒரு சமயத்தில் பெரும் நதியான யூப்ரட்டீஸ் நதி பற்றி போய் அது வழியாக மிகப்பெரிய இராணுவம் ஒன்று கடந்து சென்று இஸ்ரேலிய யூதர்களிடம் போரிடும் என அது சொல்கிறது. அதே போன்று இறுதி தீர்க்கதரிசியான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த யூப்ரட்டீஸ் நதி ஃபுராத் நதி வற்றும் என்ற முன்னறிவிப்பை 1400 முன்னால் சொல்லி இருக்கிறார்கள். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் 7119 நபிமொழியாக இடம்பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யூப்ரட்டீஸ் நதி வற்றிய நிலையில் தங்க புதையல்களை அது வெளிப்படுத்தும், அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம் என எச்சரிக்கை செய்தார்கள். இன்று இந்த யூப்ரட்டீஸ் நதி 70% வற்றிவிட்டதாக ஆய்வுகள் நமக்கு சொல்கின்றன. சுபஹானல்லாஹ், மறுமைனால் எமக்கு மிக சமீபத்தில் உள்ளது என்பதை இந்த ஆய்வு அறிக்கைகள் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த காலத்திலே எந்த மக்கள் எல்லாம் வாழ்கிறார்களோ அந்த மக்கள் இந்த யூப்ரட்டீஸ் நதி தங்கத்தை வெளிப்படுத்தினால் அந்த தங்கத்தை நீங்கள் எடுக்க சென்று விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மற்றொரு நபிமொழியிலே, உதாரணமாக இந்த தங்கத்தை 100 எடுக்க சென்றால் அதில் 99 கொலை செய்யப்படுவார்கள், ஒருவர் மாத்திரம்தான் மீதியாக இருப்பார் என்றார்கள். அந்த அளவுக்கு அதிபயங்கரமான யுத்தங்கள் இந்த தங்க மலைக்காக வேண்டி இடம்பெறும் என எச்சரிக்கை செய்தார்கள். இந்த அறிவிப்புகள் எல்லாம் மறுமை நாள் மிக சமீபத்தில் உள்ளது என்பதை எமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த வார்த்தையை இறைவனினால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை தவிர வேற யாராலும் கூற முடியாது. மேலும் இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எமது தமிழ் ஃபேக்ட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.